தாமதிக்காதே 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 நீதிமன்றம் ஆணை வழங்கியும் தமிழக அரசு தாமதிக்காதே. ஜாதிகள் இருந்தது, இன்றைக்கு 8 ஜாதிகளை இணைத்து 116 ஜாதிகள் ஒருங்கிணைக்கப்பட்டு அதற்கு 20% வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒதுக்கீட்டிலே நாங்கள் 5% குறைவாக நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆக எங்களுக்கு கிடைக்க வேண்டிய லைன் ஷேர் மக்கள் தொகைக்கு ஏற்ப நீங்கள் பார்க்கின்ற பொழுது நமக்கு நிறைய கிடைக்க வேண்டும், ஆனால் இது குறைவாக கிடைக்கிறது. அதுவும் வந்து நிறைய கல்வித்துறையில, எந்த வேலைவாய்ப்பு துறையில, மற்ற எல்லா இடத்திலும் உயர்ந்த நிலையிலே எந்த பதவிக்கும் இந்த இடஒதுக்கீடு 5% கிடைப்பதனாலே வருவதற்கு வாய்ப்பில்லை. இன்றைய தினத்திலே ஒரு வைஸ் சான்சலர் கூட இல்லை. இந்த தினத்திலே நீங்க டிஎம்பிசி சேர்மன் அது மாதிரி உள்ள தனி அட்டானமஸ் பாடியில கூட எந்த நிறுவனங்களிலும் எந்த அரசு சார்ந்த துறைகளிலும் உயர் பதவியிலே வன்னியர்கள் இல்லை. ஆக இதையெல்லாம் சுட்டிக்காட்டி உயர்நீதிமன்றத்திலே நாங்கள் வழக்கு தொடுத்தோம். அப்படி தொடுக்கப்பட்ட வழக்கு அன்றைக்கு வாய்தா வாங்கிய காலம் கடந்து போறது. அப்படி வாய்தா வாங்குகின்ற பொழுது அந்த அரசை ஏன் நீக்கக்கூடாது என்று சொல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி எழுப்பி பர்மராவ் அவர்கள் இந்த ஆட்சியை ஏன் நீக்கக்கூடாது, இந்த ஆட்சியை நாங்கள் நீக்குகிறோம், இந்த ஆட்சியை நாங்கள் ரிமூவ் செய்கிறோம், எங்களுக்கு நீங்க பெட்டிஷன் போடுங்க, ஒரு பெட்டிஷன் கொடுத்தாவே நான் நீக்கிறோம் சொல்லிட்டு அன்றைக்கு மிகப்பெரிய நெருக்கடியை உயர்நீதிமன்றம் ஓபன் கோர்ட்ல தெரிவித்தது. இதை எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து அன்றைக்கு அவருடைய ஆட்சி முடிவு வந்த பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வந்தவுடனே ஒரு அரசு ஆணையை பிறப்பித்தார்கள். இவர்களுக்கு இந்த இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு பேக்வர்டு கமிஷனுடைய பரிந்துரை வேண்டும். ஒரு மாநிலத்திலே இடஒதுக்கீட்டை மாற்றி அமைக்கக்கூடிய அந்த ஆற்றல் தகுதி அவர்களுக்கு தான் இருக்கிறது, பேக்வர்டு கமிஷன். இந்த பேக்வர்டு கமிஷன் என்பது மண்டல் கமிஷன் பரிந்துரை பிரகாரம் உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணையின் அடிப்படையிலே ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு பேக்வர்டு கமிஷன் இருக்கிறது. அப்படி அந்த பேக்வர்டு கமிஷன் தான் ஆல்டர் பண்ண முடியும். அதனாலதான் அவங்க ஜிஓ போட்டு இதை அனுப்புறாங்க. அப்படி அரசு ஆணை பிறப்பித்து கடிதமாக கேட்டால் தரமாட்டார்கள், வாய் வழியாக கேட்டால் பதில் இருக்க மாட்டார்கள் என்பதனாலே அன்றைக்கு அரசு ஆணை என்னுடைய வழக்கின் அடிப்படையிலே போடப்பட்டது. அப்படி போடப்பட்ட அந்த அரசு ஆணை அந்த அரசு ஆணையை பரிசீலித்து பேக்வர்டு கமிஷன் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் அன்றைக்கு அதனுடைய தலைவராக இருந்த ஜனார்த்தனம் ஜஸ்டிஸ் ஜனார்த்தனம் அவர்கள் ஒரு பரிந்துரையை அரசுக்கு அனுப்பினார்கள். அந்த பரிந்துரையிலே வன்னியர்களுக்கு 15% ஒதுக்கீடு தனியாக வழங்கிடலாம் என்ற பரிந்துரை அனுப்பி 7 ஆகிறது. அப்படி அனுப்பப்பட்ட அந்த பரிந்துரை நேரடியாக அரசுக்கு வந்தபோது அதை நாங்கள் கேட்டபொழுது இது வந்து அரசு ஆவணம், இது மிகவும் ரகசியமான ஆவணம், இதை நாங்கள் வெளியிடுவதற்கு இல்லை என்று சொன்னார்கள். அதன் பிறகு அன்றைய சீப் ஜஸ்டிஸ் ஆக இருந்த கவுல் அவர்கள் தான் இது என்ன அரசு ஆணை, அங்கிருந்து வந்துவிட்ட பிறகு பேக்வர்டு கமிஷன் வந்துவிட்ட பிறகு அது பொது ஆவணம், அதை உடனடியாக செயல்படுத்த வேண்டும், ஒரு மாதத்திற்குள்ளாக செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி கோர்ட்டினுடைய இறுதி ஆணையை அவர்தான் வெளியிட்டார். 2015 ஏப்ரல் மாதம் அதை வெளியிட்டார்கள். ஆக இன்றைக்கு 5 குடிந்து 6வது ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அந்த 15% ஒதுக்கீடு வன்னியர்களுக்கு வரவில்லை. ஆகவே இப்பொழுது நாங்கள் ஜனநாயக முறைக்கு கட்டுப்பட்டு உட்பட்டு நாங்கள் உண்ணாவிரதம் மேற்கொள்ள இங்கு வந்தோம். வந்தவுடனே உண்ணாவிரதத்துக்கு அனுமதி இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் வந்ததை நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டமாகவும் எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் குரல் எழுப்பி உரத்த குரலிலே முதல்வருக்கு தெரிவிக்கின்ற விதத்திலே நாங்கள் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த ஒதுக்கீடு என்பது ஏன் நாம வந்து இவ்வளவு நடைமுறைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கு ஒரே ஒரு காரணம், குஜார் மக்கள் போராடினார்கள், 12% ஒதுக்கீடு அவங்களுக்கு வழங்கப்பட்டது. அதே மாதிரி ஆந்திராவில் முஸ்லிம்களுக்கு 10% ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அது இரண்டுமே உயர்நீதிமன்றத்தில் அல்ல, உச்ச நீதிமன்றத்திலே தடை செய்யப்பட்டது. ஏனென்று சொன்னால் நாம் அணுகியது போன்று நுணுக்கமான ஒரு அணுகுமுறையை அவர்கள் செய்யவில்லை. நாம் அணுகின்றதான் நுணுக்கமான அணுகுமுறை, இது கொள்கையின் முடிவு அல்ல. அரசு எல்லா அமைச்சர்களையும் கூட்டி இவங்களுக்கு கொடுக்கலாமா என்று கேட்கக்கூடிய கொள்கை முடிவு அல்ல.
உயர்நீதிமன்றமே இறுதியாக சொல்லிவிட்டது, இது கொள்கை முடிவு அல்ல, உடனடியாக வழங்க வேண்டும். ஆகவே இந்த இதில் வந்து அரசு கொள்கை முடிவு அல்ல, இந்த இடஒதுக்கீட்டை நீங்க செயல்படுத்துவதற்கு அரசாங்கத்திற்கு ஒரு ரூபாய் கூட செலவில்லை. ஏனென்று சொன்னால் இந்த இடஒதுக்கீடு என்பது சட்ட நுழுக்கப்படி நாங்கள் அணுகி முறையாக அதை பெற்று இன்றைக்கு வைத்திருக்கிறோம். இதற்கு வந்து முதலமைச்சர் அவர்களுக்கு நடந்த பாராட்டு விழாவிலே கூட இதை நான் தெளிவாக சொன்னேன், ஒரு பைசா கூட இல்லைங்க, ஒரு ரூபாய் கூட இல்லை உங்களுக்கு செலவு பண்றதுக்கு, இது இதுல எந்த முகாந்திரமும் இல்லை, நீங்கள் ஒரு மாற்று ஏற்பாடு இதை 15% அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அறிவிச்சிட்டீங்கன்னா, ஏற்கனவே இருக்கின்ற அரசு இயந்திரம் அதை ஒரு பைசா செலவில்லாமல் செயல்படுத்தி விடும் என்று எல்லாம் சுட்டிக்காட்டி நாங்கள் வந்து அவருக்கு உடனடியாக கையெழுத்து போட வேண்டும் என்று நாம் கேட்டோம். இப்படி முதல்வர் அவர்கள் இதில் கையெழுத்து போடணும் சொல்லிட்டு பல்வேறு முறைகளிலே நாங்கள் நடவடிக்கைகளை எடுத்தோம். தமிழ்நாட்டிலே இருக்கின்ற வன்னிய கிராமங்களிலே இருந்து முதல்வருக்கு சிஎம் செல்லுக்கு நாங்கள் கடிதம் மூலமாக எங்களுடைய நிலைமை விளக்கி ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சொல்லி கடிதங்கள் லட்சக்கணக்கில் அவர் அலுவலகத்திற்கு அனுப்பியிருக்கிறோம். அதோடும் இல்லாமல் மின்னஞ்சல் மூலமாக அவருடைய கவனத்தை ஈர்க்கின்ற விதத்திலே அனுப்பியிருக்கிறோம். அதுக்கடுத்து ஜனநாயக முறையிலே இன்றைக்கு நாங்கள் இங்கே கூடி எங்களுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அவருடைய கவனத்தை ஈர்க்கின்ற விதத்திலே இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த இடஒதுக்கீடு என்பது வன்னிய பெருங்குளத்திற்காக நீண்ட நாளாக கிடப்பிலே கிடக்கிறது. முதல்வர் அவர்கள் கொரோனா என்ற கொடுமையான காலத்திலும் கூட மிக சிறப்பாக செயல்படுவதாக சொல்லுகிறார்கள். அவர் பதவியேற்று இன்றைய தேதி வரை 16,358 கோப்புகளிலே கையெழுத்திட்டிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் இந்த வன்னிய சமுதாயம் சார்ந்த இந்த 15% ஒதுக்கீட்டிலே அவர் ஏன் கையெழுத்தோட மறுக்கிறார்? உங்களை யார் கட்டி போட்டது, உங்களை கையெழுத்து போடாமல் யார் தடுப்பது என்பதை எல்லாம் நாங்கள் பார்ப்போம். அடுத்த கட்ட நடவடிக்கையாக எங்களுடைய போராட்டம் விஸ்வரூபம் எடுக்கும். வன்னியர் கூட்டமைப்பினுடைய போராட்டம் பல பகுதிகளிலே விஸ்வரூபம் எடுத்து அது ஒரு திருப்பமை எங்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும். நாங்கள் இந்த மாத இறுதி வரை அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கிறோம். இந்த மாத இறுதிக்கு பிறகு அவர்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய போராட்டம் கலம் பலம் வேறு மாதிரியாக இருக்கும் என்பதை நான் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நிறைவேற்று என்று சொல்லி கர்நாடகாவை கேட்கிறார். முல்லைப் பெரியாறு பிரச்சனையிலே உயர்நீதிமன்ற ஆணையை உச்சநீதிமன்ற ஆணையை செயல்படுத்துங்கள்.